சொல்றாரோ தனி நிலையம் சொல்றாரோ அது அவருடைய உரிமை. யாருனாலும் யாருக்கும் ஆதரவு தெரிவிக்கலாம். அவர் நடுநிலையா இல்லைங்கிற நீங்க முடிவு பண்ணிக்கங்க. அவர் என்னமோ சொல்லிட்டு போறாரு, நடுநிலையம் சொல்லிட்டு போறாரு, நான் சொல்றதா நடுநிலையம் சொல்லிட்டு போறாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அவருடைய உரிமை அவர் செயல்படுத்துகிறார். அது நடுநிலையா இல்லை என்பதை அவர் ஒரு முடிவுக்கு எடுக்கணும். இது நீ பிரச்சாரம் பண்ணாத, பிரச்சாரம் பண்ணாத, நடுநிலையம் சொல்லாத, என்ன எல்லாரும் நம்பர் ஒன் நாளிடம் சொல்லுவாங்க, எல்லாரும் நம்பர் ஒன் சேனல் சொல்லுவாங்க, நம்பர் ஒன் கட்சிம்பாங்க, நம்பர் ஒன் ஹோட்டல்பாங்க, எல்லாமே நம்பர் ஒன் தான் சொல்லுவாங்க. அது நம்பர் ஒன்னா இல்லையான்னு நீங்க முடிவு பண்ணிக்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்பர் ஒன், உங்களுக்கு பிடிக்கல நம்பர் ஒன் இல்லை, அவ்வளவுதான். நடுநிலையா இல்லையான்னு அவர்கள் சொல்லுவது நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க, உங்களுக்கு பிடிக்கலையா விட்டுருங்க, சிம்பிள். சிவா செல்வன், யூடியூப். 2019 தமிழர் பிரதமராக வாய்ப்பு உள்ளதா? 2019 தமிழர் பிரதமராக வாழ்வதற்கான வாய்ப்பு குறைவு, கிட்டத்தட்ட இல்லை. ஆனால் யாருக்கு நேரம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஐகே குஜ்ரால், தேவேகவுடா, விபி சிங், சந்திரசேகர், இதை மாதிரி வந்து தலைவர்கள்லாம் பிரதமர் ஆவாங்களான்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. அவர்கள்லாம் பிரதமர்களாக ஆனாங்க. ராஜீவ்காந்தி பிரதமர் ஆவார்னா நான் ராஜீவ்காந்தியை நம்பியிருக்க மாட்டார். அவர் சஞ்சய்காந்தி அடுத்த கட்டமாக வருவார் நினச்சிட்டு இருந்தார். அவர் திடீர்னு சஞ்சய்காந்தி விபத்தில் இறக்க, அதை இந்திரா காந்தி இறக்க வேறு வழி இல்லாமல் வந்து அவர் அரசியல் குதிக்க வேண்டியதாக போச்சு. ஸோ சசிகலா அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஒரு சன நேரத்தில் தப்பிச்சு போச்சு. கவர்னர் மாளிகைக்கு போயிட்டு வந்து ஆதரவு பட்டியெல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க, ஆனால் முதலமைச்சர் ஆக முடியல. திரு எடப்பாடி பழனிசாமி எங்கே இருக்கிறான்னு யாருக்குமே தெரியாமல் வந்து திடீர்னு அவர் தான் முதலமைச்சர் ஆனார். திரு ஓ பன்னீர்செல்வம் முதல் முறையாக முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் அவர் பேரை யாரும் கேள்விப்பட்டதே கிடையாது. ஸோ அதிர்ஷ்டம் யார் பக்கம் இருக்கிறது, காற்று யார் பக்கம் வச்சுருந்து யாருக்கும் தெரியாது. ஆனால் நடைமுறை அரசியல் நிலவரப்படி தமிழர்கள் 2019 பிரதமராக வாய்ப்பு கிட்டத்தட்ட இல்லை. ஷாராம், யூடியூப். ஆபத்தானதுக்கு அவர் என்ன ஆயுதம் ஏந்தி போரா நடத்திக்கிட்டு இருக்கிறாரு? அவர் தன்னுடைய கருத்தை சொல்கிறாரு, ரொம்ப தீவிரமாக சொல்லட்டுமே, ரொம்ப ஆக்ரோஷமாக சொல்லட்டுமே, ரெண்டு வார்த்தை தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு சொல்லட்டுமே, அது ஏற்போம் ஏற்காமல் போவோம், அவ்வளோதானே. இதில் ஆபத்து அப்படிங்கிறதுக்கு என்ன இருக்குது? இவரை விட அதிகமான கருத்துக்கள் நம்முடைய மேடையில் ஆவேசமாக பேசப்பட்டிருக்கு, அதை விட குறைவில்லாத ஆக்ரோஷங்கள் நம்முடைய மேடைகளில் பகிரப்பட்டிருக்கு. சீமான் வந்து முதல் நபரில் இது மாதிரி கோபமாக பேசுறது. அவர் ஒரு புதிய அரசியலை முன்வைக்கிறார். அது வேண்டுமா வேண்டாமா என்பது தமிழர்கள் கையில், வாக்காளர்கள் கையில் இருக்குது. அவருடைய சிந்தனை தமிழ் தேசியம். நம்ம வந்து தேசியம் பார்த்துட்டு இருக்கோம், ஏற்கனவே திராவிடம் பார்த்துட்டு இருக்கோம், இது தமிழ் தேசியம் பேசுகிறார். அதற்கு வந்து உள்ள வழிகளில் வந்து நிறைய இந்த ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறதுலாம் அரசு பணியாகணும்னு சொல்லி சொல்கிறார். நிறைய விஷயங்கள், இயற்கை சார்ந்த விஷயங்கள், தமிழர்கள் பண்பாடு சார்ந்த விஷயங்கள், உணவு பழக்கத்துலேருந்து எல்லா விஷயத்துலையுமே எல்லாத்துக்கும் நம்முடைய தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலிருந்து தமிழகரசுடைய இலச்சினையிலிருந்து நிறைய விஷயங்களை மாற்றுன்றாரு. எல்லாத்தையும் மாற்றும் அப்படின்றாரு. அதெல்லாம் வேணுமா வேண்டாமா, சரியா சரியில்லையான்னு பார்க்கலாம், அவ்வளோதான். மற்றபடி அவர் ஆபத்தானவர்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்குதா நான் நினைக்கல. ஏன்னா அரசாங்கம் அப்படிலாம் இருந்தால் விட்டு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவருடைய தொடர்புகள் வந்து உலகளாவிய அளவில் இருக்கலாம், பல இடங்களில் இருக்கலாம், ஸ்ரீலங்காவில் இருக்கலாம், கனடாவில் இருக்கலாம், ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம், உலகத்தில் தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கலாம் அங்கெல்லாம் இருக்கலாம். பட் அந்த தொடர்புகள்லாம் எப்படி ஆபத்தாக இருக்கும்னு சொல்லி